ஆங்கிலேய அடிமைப்பட்டு கிடந்த காலம் 1916 பஞ்சாபில் ஜலந்தரில் உள்ள பந்தாலா கிராமத்தில் மார்ச் 23 அர்கிஷன் சுஜித் பிறந்தார். மாவீரன் பகத்சிங் மீது கொண்ட பற்றுதலின் காரணமாக தனது இளமை பருவத்தில் சுதந்திர போராட்டத்தில் தன்னை இணைத்து கொண்டார். தனது இளமை காலத்தில் பல்வேறு சுதந்திர போராட்ட இயக்கங்களில் பங்கெடுத்த சுஜித் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் 1936 இணைந்தார். அவருக்கு பிரீத்தம் கவுர், இவர்களுக்கு 2 மகன்களும் 1 மகளும் உள்ளனர். 1978 முதல் 1984 வரை மாநிலங்களவை உறுப்பினருக்கு பதவி வகித்த சுஜித் 2 முறை பஞ்சாப் சட்டப்பேரவை உறுப்பினராகவும் இருந்து உள்ளார். 28 ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 2 உடைந்த போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை உருவாக்கிய பி சுந்தரையா, ஏ கே கோபாலன், ஜோதிபாசு, இஎம்எஸ் நம்பூதிரிபார் உள்ளிட்ட தலைவரிடம் இருந்தார் சுஜித். 1992 முதல் 2005 வரையிலான 13 ஆண்டுகள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொது செயலாளராக சுஜித் பணியாற்றினார். அப்பதவிக்கு பிரகாஷ் கேரட் தேர்வு செய்யப்பட்டது. பிறகு தீவிர அரசியலில் இருந்து ஒதுங்கி ஓய்வு பெற்றார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் வரலாற்றில் முதன் முறையாக கோவையில் நடந்த 19வது அகிலேந்திய மாநாட்டில் தேர்வு செய்யப்பட்ட புதிய அரசியல் தலைமை குழுவில் சுஜித் பெயர் அவரது உடல்நிலை காரணமாக இடம்பெறவில்லை. இருந்தாலும் கட்சியின் மத்திய குழுவின் சிறப்பு அழைப்பாளராக அவர் தேர்வு செய்யப்பட்டார். தேசிய அரசியலில் கிங் மேக்கர் என அறியப்பட்ட சுஜித் 1996 முதல் 1998 வரை நீடித்த முன்னணி அரசை உருவாக்கியதிலும் 2004 ஆண்டு மக்களவை தேர்தலுக்கு பிறகு ஐக்கிய முற்போக்கு கூட்டணியை உருவாக்கியதிலும் முக்கிய பங்கு வகி பாட்டு